எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது நீங்க விரும்பக்கூடிய நபரோட மனதுல நீங்க இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரபஞ்சம் நமக்கு காட்டக்கூடிய சில அறிகுறிகள் பற்றி நம்ம பார்க்க போறோம் வணக்கம் ப்ரொஃபஷனல் நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கஸ்டம் டயட் பிளான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நீங்க வெளியே ஆயிரம் கணக்கில் செலவு பண்ணி வாங்கக்கூடிய டயட்டை இவங்க வெறும் ஐநூத்தி ரூபாய் ஒன்பது உங்களோட தேவைகளுக்கு தகுந்தாற் போல நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி மசில் பில்ட் பண்ணணும் அல்லது ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தாற் போல தனித்தனியா அவங்களோட உடல்நிலைக்கு தகுந்தாற் போல பர்சனல் டயட் பிளான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இது அவங்களுக்கு வெஜிடேரியனா வேணுனாலும் கிடைக்கும் இல்ல நான்வெஜிடேரியன் வெஜிடேரியன் கிடைக்கும் இல்ல நீங்க ஒரு எகிட்டேரியனா கம்மியா இருந்தாலும் அதுக்கு தகுந்தாற் போல கொடுப்பாங்க டயட் மட்டும் கிடையாது எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் கோர்ஸ் இவங்க ஃப்ரீயா கொடுக்கறாங்க நீங்க ஜிம்முக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த சப்ளிமெண்ட் டீடைல்ஸும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா இந்த பீல்டுல சக்சஸ்ஃபுல்லா அவங்க இருக்கிறாங்க அதை முன்னிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல இருபத்தஞ்சு பேரை இவங்க வின்னரா சூஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ரூபாய் அவங்க பணம் கொடுக்குறாங்க வின்னர் யாருங்கிறத இந்த மாச எண்டில் மொயகோ ப்ளாக் சேனல்ல நானே பப்ளிஷ் பண்றேன் விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களோட லைஃபையே ஃபிட்டா மாற்றிக்கோங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய நம்பர் என்னோட நம்பர் கிடையாதுங்க உங்களுக்கு டயட்டில் ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க இந்த பிரபஞ்சம் வந்து மனமும் இந்த அண்டமும் சேர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேவ்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தவங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம ஒருத்தர் விரும்புகிறோம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விரும்பலாம் இல்ல ஏதோ ஒரு காரணத்துல நம்மளை விட்டு விலகி போகலாம் இப்ப அவங்களுக்கு நமக்கு எந்த காண்டைட்டும் இல்லைனாலுமே நம்ம அவங்கள விரும்புற மாதிரியே அவங்களும் நம்மளோட எண்ணங்களே இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் முதலாவது கனவுகள் இந்த பிரபஞ்ச விதியில மிகவும் முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கனவுகள் தான் நம்மளுடைய கனவுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் நம்மளோட கனவுகளுக்கே சக்தி இருக்குது இது எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கனவுகள் தான் நம்ம ஆழ் மனதுல எந்த விஷயம் அதிகமா பதிஞ்சிருக்கோ அதுதான் கனவுகளா வெளிவரும் இது சயின்ஸ் சொல்றது அதே போலதான் நம்ம மனதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கனவா வரும் நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம் இதோ ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்மளை விட்டு போய் ரொம்ப வருடங்களே ஆயிருக்கலாம் இல்ல அவங்களுக்கும் நமக்கு கான்டெக்டே இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சடனா அவங்க சம்பந்தமான விஷயங்கள் நம்ம கனவுல வர ஆரம்பித்தா அவங்களும் நம்மள நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து இந்த டெலிபதி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா டெலிபதி வந்து முதல்ல இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் நமக்கு காட்ட ஆரம்பிக்கும் ஸோ அவங்க நம்மளை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனவுல அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது ரெண்டாவது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் தான் நம்ம கண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் தெரியும் ஏஞ்சல் நம்பர் தெரிஞ்சாவே நமக்கு வந்து செல்லக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியான ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம்

நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எண் அலைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு அதை ரிசீவ் பண்றாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களும் உங்களை நினைக்க ஆரம்பிப்பாங்க அப்படி அவங்களும் உங்களை நினைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நீங்க பாக்குறவங்கல நிறைய பேர் வந்து அவங்கள மாதிரியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க நீங்க ரோட்ல சாதாரணமா வந்துருப்பீங்க ஒருத்தவங்க பைக்ல போயிட்டு இருப்பாங்க பாக்குறதுக்கு அவங்கள மாதிரியே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் ஆனா அவங்க இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே ஒரு செகண்ட் சடனா அவங்களோட ஞாபகம் உங்களுக்கு வரும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லாப் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம காட்டக்கூடிய ஒரு சிம்பிள்ஸ் தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேர் அவங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடங்களை பாப்பீங்க பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ கடைக்கு போவீங்க சம்பந்தமான கடையில வந்து போர்டுல இருந்து அவங்களோட பேர் எழுதி இருக்கும் இந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேரா எழுதி 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 கிடக்கும் சோ நீங்க இதை வச்சுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மனசுல இப்பயும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பைக் ஒன்று வச்சிருந்துருக்கலாம் அவங்க ஒரு டிஓ ஸ்கூட்டர் தான் ஓட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு வந்து டிஓ ஸ்கூட்டர் தெரியும் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்சர் பைக் வச்சிருப்பாங்கன்னா பல்சர் பைக் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வச்சுக்கூடிய டிஃப்ரெண்டான கீ செயின் அப்படின்னா அந்த கீ செயின் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இல்லை அந்த பொண்ணு யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நீங்கள் எங்கேயாவது பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்களும் அவங்களும் உங்க ரெண்டு பேருமே எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் உங்க கண்ணுக்கு நிறைய தெரியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டுருப்பீங்க ஏதாவது ஒரு ஐஸ் சாப்பிட்டுருப்பீங்க அந்த பிளேவர் பத்தி எங்காவது போட்டிருக்கும் நீங்க ரெண்டு ஒன்னா இருந்த ஏதாவது ஒரு மூமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமா தெரியும் இதுதான் மிக முக்கியமானதுல இதுவும் ஒண்ணு இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சாவே அட் பிரசன்ட் அவங்களோட மனசுலயும் அவங்களோட தாட்ஸ்லயுமே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாடல்கள் நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா கேட்ட சாங்ஸ் அந்த மாதிரியான பாடல்கள் வந்து

கொடுத்துள்ள சாங் ஏதாவது ஒன்னு அந்த சாங் நீங்க கேட்கும்போது அவரும் நீங்களும் ஒன்னா கேட்டிருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு உணர்வு அந்த மாதிரியான சாங் வந்து அடிக்கடி அடிக்கடி உங்களுக்கு அதுவாவே ஏதாவது ஒரு நான் நீங்க ரோட்ல போயிட்டு அந்த சாங் எங்கேயும் கேட்டுக்கோ பஸ்ல போய் பஸ்ல பாடிட்டு இருக்கும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதைச்சியா இந்த மாதிரி சாங்ஸ் உங்களுக்கு நிறைய கேட்க ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தாட்ஸ்ல போய் பிளாங்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும் இது எப்படின்னு கேட்டீங்க நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க சடனா பிளாங்க் ஆயிருவீங்க ஒரு ரெண்டு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஸியா இருப்பீங்க பேசிட்டு இருப்பீங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு சடனா பிளாங்க் ஆய் நின்றுவீங்க அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது அப்படியே பிளாங்க் இருப்பீங்க அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னு அப்படின்னு காரணக்கார வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க இது நம்மளோட மூளை வந்து நமக்கு அந்த சிக்னலை கொடுக்கும் அவங்களோட அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணும் நம்ம சிக்னல் பிளாக் பண்ணி அவங்க சிக்னலை ரிசீவ் பண்ணுவோம் அவங்களோட எண்ணெய்களை நமக்கு வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்மள நினைச்சிட்டு இருக்காங்க நினைக்கல அவங்களும் நம்மள நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும் இந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு மோஸ்ட்லி கூஸ்பம்னா என்ன புல்லரிக்கும் தெரியுங்களா அந்த புள்ளரிக்க கூடிய உணர்வுகளை நமக்கு பயங்கர பயங்கரமா தோன்றும் இதெல்லாம் வந்துச்சுனாவே நீங்க யார் அதிகமா நினைச்சு யார் அதிகமா விரும்பிட்டு இருக்கீங்களோ அவங்களோட மனசுல நீங்க இப்பயும் இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க மேபி அவங்க கோவப்படலாம் இல்ல எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா நீங்க முயற்சி பண்ணுங்க திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா பழையபடி உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் இது உறுதி நான் சொன்ன இந்த விஷயங்கள உங்களுக்கு எது எதுல உங்களுக்கு நடக்குதுன்னு முதல்ல பாருங்க ஒரு மூன்றுக்கு மேல உங்களுக்கு நடந்தாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மனசுல நீங்க இப்பயும் இருக்கிறீங்க அவங்க உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை மூவ் பண்ண ஆரம்பிங்க உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமானதா மாத்திக்கோங்க நன்றி